Hello friends, welcome and welcome back to my YouTube channel. Recently, my friends and subscribers shared this video with me. Subhashni Jagan, what is the video? Tamil Nadu is the top 4 Panakara Mavatangal. If you look at the details, Krishnagiri Mavatam, Tamil Nadu is the 4th Periya Panakara Mavatam. So, let's talk about this video. ஒரு பணக்கார மாவட்டமா ஒரு பணக்கார நகரத்தை எதன் அடிப்படையில் அதை பணக்கார நகரமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே பணக்கார மாவட்டமாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டம் தமிழ்நாட்டில் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு முன்னோடி மாவட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களில் தனிநபர் வருமானம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா திருவள்ளூர் கோயம்புத்தூர் ஈரோடுக்கு அப்புறம் 4வது இடத்துல நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுடைய தனிநபரின் ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சுமார் 2.9 லட்சம் ரூபாய் இந்திய அளவில் தனிநபருடைய ஆண்டு வருமானம் சுமார் 1.35 லட்சம் இருக்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட தனிநபருடைய வருமானம் பார்த்தோம்னா 2.9 லட்சம் ரூபாய் ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த தனிநபர் வருமானம் பரிகேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாரோடைய சம்பளத்தையும் கூட்டி அங்கே இருக்க மக்கள் தொகையால் அதை வந்து டிவைட் பண்ணுவாங்க அப்படி டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் பரிகேபிட்டா இன்கம் ஒரு மாவட்டத்துடைய தனிநபர் வருமானம் இந்த தனிநபர் வருமானம் வச்சு தான் ஒரு மாவட்டத்தை பணக்கார மாவட்டமாக டிசைட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒசூரில் இருக்க இண்டஸ்ட்ரியில் மேனேஜர் ஆகட்டும் இல்லை சூப்பர்வைசர் ஆகட்டும் லேக்ஸ் கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க அட் எ சேம் டைம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் அது ஏரியாவில் அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா தினக்கூலிக்கு வேலைக்கு போய் மாதம் வந்து வெறும் 2000-3000 தான் சம்பாதிக்கிறாங்க ஸோ தனிநபருடைய வருமானத்தை வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பணக்கார டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது இந்த பெர் கேபிட்டா இன்கம் கடுத்து சரக்குகளை ஏற்றுமதி பண்ணுறதுல தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக இருக்குது தமிழ்நாட்டில் சரக்குகளை ஏற்றுமதி பண்ணுறதுல 6வது இடத்துல இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு மேலே சரக்குகளை ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ ஒரு மாவட்டத்தில் சரக்குகளை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறத வச்சு தான் அந்த மாவட்டம் பணக்கார மாவட்டமாக டிசைட் பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ ஒரு மாவட்டம் பணக்கார மாவட்டம்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க ஒரு சிட்டி ஆகட்டும் இல்லை ஒரு கண்ட்ரி ஆகட்டும் ரிச் சிட்டி ரிச் கண்ட்ரின்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டோட ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த ஜிடிபி வச்சு தான் ஒரு நாடாகட்டும் இல்லை ஒரு ஊராகட்டும் பணக்கார நாடுன்னு மெஷர் பண்ணுறாங்க ஜிடிபினா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டிலே ஆகட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துலே ஆகட்டும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சரக்குகளை உற்பத்தி பண்ணி சரக்குகள் மற்றும் அதற்கான சேவைக்கான சந்தை மதிப்புக்கு ஏற்ப பண மதிப்பை குறிப்பிட்டது தான் ஜிடிபி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அந்த நாட்டோட ஜிடிபி வச்சு தான் சொல்கிறாங்க இந்த டீட்டெயில் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டம் தான் ஜிடிபியில் நம்பர் 1 இடத்துல இருக்குது இந்த லிஸ்ட்டில் நம்ம மாவட்டம் 12வது இடம் பிடிச்சிருக்கு ஸோ தமிழ்நாட்டு அளவில் 12வது பணக்கார மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அண்ட் ஃபைனலி நம்ம மாவட்டம் வந்து பொருளாதாரத்தில் இவ்வளோ முன்னோடியாக இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம் ஒசூர் தான் ஒசூரில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் இதன் மூலமாக தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பொருளாதாரத்தில் முன்னோடி மாவட்டமாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மாவட்டம் எத்தனாவது பணக்கார மாவட்டம்னு சொல்லிட்டு